எழும்பி பிரகாசி. இப்போ அதுக்குரிய எல்லா விதமான காரியத்தை நான் சொன்னேன், பரிசுத்தம் எப்படி முக்கியம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசிக்கு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் இல்லைனாக்கா நம்ம யாருமே எழும்ப முடியாது, பிரகாசிக்கவும் முடியாது. இப்ப நம்ம திரும்ப போக போறோம், அவங்கவுங்களுடைய இடத்துக்கு நம்ம போக போறோம். நீ பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் பிரகாசத்தினுடைய முதல் படி. வேதம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதை இப்படி செய்யலாம், இப்படி சொல்லலாம், அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை காண வேண்டும். அந்த வெளிச்சம் நீதான். விளக்க கொளுத்தி மரக்கால மூடக்கூடாது. நீ அனுபவிச்ச இந்த சந்தோஷம் உனக்குள்ளேயே நீ வச்சுக்க கூடாது, அது மற்றவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுக்கணும். இதுலதான் உன்னுடைய பிரகாசத்தை நீ காண்பிக்கிற. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ அனுபவிச்ச ஒவ்வொரு ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் இயேசு மன்னித்த காரியத்தையும் நீ மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறது தான் வெளிச்சத்தினுடைய முதல் படியே. நீ உண்மையிலேயே நீ பிரகாசிக்கிற விளக்கா இருக்குவேண்ணா. நீ வாழுகின்ற இடம், நீ தங்கி இருக்கிற இடம், நீ படிக்கின்ற இடம், தொழில் செய்கின்ற இடம், அந்த இடத்துல உன் பிரகாசத்தை மற்றவர்கள் காணட்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்க தீமோத்தேயுக்கு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. சந்தேகத்தோட சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, சந்தேகத்தோட கிறிஸ்துவ வாழ்க்கை நீ வாழக்கூடாது. உனக்கே 1000 சந்தேகத்தோடு இருந்தேன்னா நீ உண்மையான விசுவாசியாக நீ ஜீவிக்க முடியாது. நான் குழப்பத்தோடு சில மாசங்கள் இருந்தேன், நான் பெற்றுக்கொண்டது சரியானது தானா, நான் அனுபவிக்கிற அபிஷேகம் சரியானது தானா. அப்ப அதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நான் சொல்ல தொடங்கினேன். அதே மாதிரி உன்னுடைய உபதேசத்தை குறிச்சும் நீ எல்லா காரியத்திலும் நீ தெளிவுள்ளவனாக இரு என்று பவுல் அவருக்கு எழுதுறார். அப்புறம் வாசிங்க, தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவின்னு ஒரு கட்டளை இருக்குது பாருங்க. இப்ப நீங்க பிரகாசிக்க போறீங்க. இந்த பிலிப்பியர்கள் நிருபத்தை தியானம் பண்ண சமயத்துல சொன்னார் இல்லையா, பிரச்சனைகள் வேதனைகள் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பிரகாசத்தில் அதுவும் ஒரு படி என்று சொல்லி நாம் அந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம கேட்டோம். உண்மைதான், கர்த்தருடைய பிள்ளைக்கு இங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. யாபேசுன்னு ஒருத்தன் பழைய ஏற்பாட்டில் அவன் கர்த்தர்கிட்ட ஒரு ஜபம் பண்ணானே, கேட்டிங்களா? அவன் என்ன ஜபம் பண்ணான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி அப்புறம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி நீர் என்னை காப்பாற்றியும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. அதாவது தீங்கு வேண்டாம் நான் சொல்லல, ஏன்னா நெருக்கத்தின் பாதை ஆண்டவரை வைத்திருக்கிறது. ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் பக்தியாய் ஜீவிக்க மனம் இருந்தா அவன் எப்படி என்னன்னா துன்பப்படுவான்னு வசனம் சொல்லுது. தீமோத்தேயுடைய இதே தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அவர் சொல்றார், அதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஈஸி கோயிங் வே. சும்மா அப்படியே ஆடாம அசையாம பரலோகத்துக்கு போறதல்ல, நெருக்கத்தின் பாதை. அப்போ இது ஒரு கட்டளையே கொடுக்கிறார், தீங்கு அனுபவி. அப்படின்னா நீயா வலுக்கட்டாயம் போய் வம்பல மாட்டுறது அர்த்தம் அல்ல, தீங்கை எதிர்ப்பார். அப்ப இந்த நெருக்கத்தின் பாதையில் போகும்போது பலர் உன்னை அவமானப்படுத்துவாங்க, பலர் உன்னுடைய மனசை வேதனைப்படுத்துவாங்க, காரணம் இல்லாம நீ துன்பப்பட வேண்டிய நிலைமை வரும். இதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டிய காரியத்தை முன்னதாகவே கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஏன்னா நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அதனால்தான் இந்த உலகம் நம்மை பகைக்கும். இந்த உலகத்துக்கு உரியவங்க இல்ல, அதனால இந்த உலகத்தார் எல்லாம் நம்மளை பகைப்பாங்க. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கணும். தீங்கு அனுபவி, அப்புறம் சுவிசேஷகனுடைய வேலையை செய்,
உன் ஊழியத்தை நிறைவேற்று. ரெண்டு காரியத்தை பாருங்க. ஒன்னு சுவிசேஷனுடைய வேலையை செய்யணுமா, உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது பாரு, அந்த அழைப்பை நீ நிறைவேற்று. அப்போ அந்த அழைப்பில் நான் எப்படியா சுவிசேஷ ஊழியம் செய்யறதுன்னா, சுவிசேஷ ஊழியம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. உன் ஊழியம் சொல்லப்படுவது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அழைப்பு உண்டு. ஒருத்தருக்கு பிரசங்கிக்கிற வரம், ஒரு சிலருக்கு பாடும் வரம், தாளந்துகள் வித்தியாசம் உண்டு. மத்தைய சுவிசேஷம் 10 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. தாளந்தின் அடிப்படையில் கர்த்தர் கணக்கு கேட்பார். 5 தாளந்து வச்சவன் 10 கொடுக்கணும், 2 தாளந்து 4 கொடுக்கணும். ஆனால் இந்த ஒன்று ஒன்றா வர்றது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் இந்த 3 கேம்பில் ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தீங்க. முதல் நாள் ராத்திரியில் நான் இத்தனை பேர் ஆண்டருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆவியானவர் தெளிவாய் விளக்கினார். ஏராளமான ஆத்துமாக்கள் இன்றைக்கு ராத்திரி வரும். அந்த வாக்கு தத்துவத்தின் படி அந்த முதல் நாள் ராத்திரியில ஏராளமான பேர் ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்க. இந்த 3 கர்த்தர் விதவிதமா உங்ககிட்ட பேசி உன்னை இப்ப உருவாக்கி வச்சிருக்கிறார். நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல நீங்க புறப்பட்டு போக போறீங்க. விதவிதமான சூழ்நிலையில நீங்க முன்ன சந்திச்ச அதே சோதனைக்குள்ள நீங்க கடந்து போறீங்க. நீங்க மலையில போய் உட்காந்துக்க போறது இல்லை. பிரச்சனை எங்கேயோ, உபத்திரம் எங்கேயோ, அங்கதான் கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, அதை முன்னாடியே சொல்லிடுறார். அந்த உபத்திரம் இடத்துல தான் உங்களை நான் அனுப்புறேன்னு சொல்றார். முன்னெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டு விழுந்து விழுந்து போன சமயத்துலலாம் எனக்கு ஒரு ஆசை, இமயமலையில எத்தனையோ சன்னியாசிங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க, நானும் போய் அப்படி போய் எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்துட்டேனாக்கா சோதனையே வராதே, எவ்வளவு ஜம்முன்னு அப்படியே மலைமேலேயே அப்படியே போயிடலாமே, அந்த மறுரூப மரம் மாதிரியே போய் சேர்ந்துடலாமே நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் அதை விருப்பப்படலையே. எங்க உபத்திரம் உண்டோ, எங்க சோதனை உண்டோ, அந்த இடத்துல நீ சாட்சியா இருக்க வேண்டும். அதுக்கு தான் நான் இந்த உலகத்தில் அனுப்புறேன். பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல எவன் யார் வேணாலும் அந்த சோதனையே இல்லாமல் இருக்கலாம். ஆனா உன்னை சுற்றிலும் இருக்கிற இந்த உலகத்தின் சோதனைக்குள்ளே உன்னை வித்தியாசமானவனாய் உனக்குள் இயேசு இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு விளங்க செய்ய உன்னை கரைப்படாமல் நீ பாதுகாத்துக் கொள்ளணும். தாமர இலையில இருக்கிற தண்ணீரை போல. யாரா பார்த்துருக்கீங்களா தாமரையில தண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த இலை மேல இருக்கிற அந்த தள்ளி தண்ணி அப்படியே உருண்டையா காத்து ஆடும்போது அது ஓடும். ஆனா அந்த இலை மேல கொஞ்சம் கூட அந்த தண்ணி ஊறவே ஊறாது. அந்த தண்ணி அப்படியே பாதரசம் மாதிரி ஓடும். ஆனா அந்த தண்ணில் மேல அது உட்காரவே முடியாது, அது அது அதை ஊறவும் முடியாது. அதே மாதிரி நீ தண்ணிக்குள்ள இருக்கிற ஆனா கரைப்படாமல் நீ ஜீவிக்க முடியும். உனக்குள் கிறிஸ்து இருப்பாரே என்றால், நீ கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையானால், கிறிஸ்துவுக்காக மாத்திரம் நான் வாழுகிறேன், என் கிறிஸ்துவை மாத்திரம் நான் சந்தோஷப்படுத்துகிறேன் சொன்னாக்கா, இந்த சூழ்நிலையில கூட நீ பரிசுத்தமாக எந்த சூழ்நிலையும் பரிசுத்தமாக உன்னால வாழ முடியும். உன் ஊழியத்தை செய், சுவிசேஷ ஊழியத்தை நீ மறந்துடாத. சுவிசேஷ ஊழியன்றது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசுவே இரட்சகன்றது அறிவிக்கிறது தான். அதான் காஸ்பல், அதான் சுவிசேஷம். இயேசு எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தார், எதுக்கு அவர் மரித்தார், எதுக்காக அவர் உயிரோடு கூட இருக்கிறார், இந்த காரியத்தை சொல்றது தான் சுவிசேஷம். இந்த 3 விஷயத்தையும் இந்த இலங்கையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லணும். ஒரு காலத்தில் பிரிட்டிஷிலிருந்து பல, டென்மார்க்லேருந்து, டச்சிலிருந்தெல்லாம் எத்தனையோ மிஷனரிமார்கள் இங்கே வந்தாங்க, சுவிசேஷம் அறிவிச்சாங்க, அதன் மூலியமாக எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போவும் இன்னும் நீ அமெரிக்காலேருந்து மிஷனரி நீ எதிர்பார்க்கக்கூடாது. இயேசுவை ருசிச்ச நீதான் மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். இந்த பொறுப்பு உன் மேல இருக்குது. நீ சரியான விளக்காக பிரகாசிக்கணும்னாக்கா சுவிசேஷ வேலையை நீ செஞ்சு ஆகணும். நீ ஒருவேளை சபையை நடத்துறவங்களா இருக்கலாம், இல்லை நீ வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஊழியத்திலேயே ஒரு பகுதியில் நீ இருக்கலாம். எவ்வளோ வித்தியாசங்கள் ஊழியம் இருக்குது இல்லையா, விதவிதமான ஊழியங்கள். ரேடியோ மினிஸ்ட்ரி இருக்குது, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில் நடத்துகிற ஊழியங்கள் இருக்குது, அங்கே அநாத பிள்ளைகளை வளர்த்துற ஊழியங்கள் இருக்குது. சபை பாஸ்டர் ஊழியத்தை நீ செய்கிற, சபையினுடைய டீக்கனா மூப்பனாக நீ இருக்கிற, சபையினுடைய ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிற, இல்லை நீ ஒரு ஒரு உலக பிரகாரமான ஒரு ஜோலியில் நீ இருக்கிற, தொழில் செஞ்சிட்டு இருக்கிற, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற, நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, நீ ஊழியம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி,
நீ ஊழியம் செய்யாதவனா இருந்தாலும் சரி, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் இயேசுவை அறிவிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இதுக்கு ஒரு ட்ரைனிங் அவசியம் இல்லை. ரோமர் கடிதம் 1:14 1 Corinthians 9:16 இந்த ரெண்டு இடத்துலயுமே பவுல் என்ன சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடன். கடமை வேற, கடன் வேற. அப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளை அவர் அங்க உபயோகிக்கிறார், கடமை கடன். கடமை என்ன, தினசரி காலையில பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது. சிலருக்கு குளியல் இல்லைன்னு வை விடுங்க, ஆனா பொதுவா ஒரு மனுஷன் தினசரி சரீரத்தை கழுவுறான், கழுவணும், பல்லு தேய்க்காம போறதில்லை. இது கடமைகளில் ஒண்ணு. காலையில எந்திரிச்ச உடனே வேற ஒரு இடத்துக்கு போறோம், அது கடமையில ஒண்ணு. பல்லு தேய்க்கிறோம், அது கடமையில ஒண்ணு. குளிக்கிறோம், கடமையில ஒண்ணு. அதே மாதிரி இந்த மூணையும் நீ ரொட்டீனா நீ செய்யறது உண்மையானா, இயேசுவை அறிவிக்கிறதும் கடமைகளிலே ஒன்று. அதோடு நீ சேர்த்துக்கணும், இயேசுவை அறிவிக்கிறது உன் கடமைகளிலே ஒண்ணு. இங்க இன்னொரு இடத்துல கடன் என்று சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறது அது என் மேல் விழுந்த கடன். கடன் என்ன அர்த்தம், கடனை வாங்கிட்டு கடன்காரனா இருக்கிறவன் யாருக்கிட்ட கடன் வாங்கினானோ அவன் நேரில் வந்துட்டானா வேற வீதிக்கு ஓடுறியே, ஏன் ஐயோ அவனுக்கு நான் இன்னும் திருப்பி கொடுக்கல, நான் இன்னும் அவனுக்கு கொடுக்கல, திருப்பி கொடுக்கவே இல்லை, அவன் பார்த்தா என்ன கேட்பானே, ஆகவே அவன் வேற பக்கமாக போகிறான். இதான் கடன் பட்டவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற போராட்டம். அவனை பார்க்க பார்க்க உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ நான் இன்னும் பாக்கி இருக்குது, பாக்கி இருக்குது. உன் பக்கத்து வீட்டார் இருக்கிறாங்க, எத்தனையோ காரியத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறீங்க, உன் தொழில் செய்யற இடத்துல உன் பக்கத்திலே வேலை செய்யற நண்பன் சொல்ற, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போற, சாப்பிடுற. என்னைக்காவது ஒரு நாள் நீ அனுபவிக்கிற அந்த இயேசுவின் சந்தோஷத்தை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவனுக்கு நீ பகிர்ந்து கொடுத்துருக்கிறியா? நீ கொடுக்கல, அவனுக்கு நீ இன்னும் கடங்காரனா இருக்கிற, பாக்கி இருக்குது. ஒருத்தன் ஒரு சொப்பனம் பார்த்தானா, நியாய தீர்ப்பு நடக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பெரிய புஸ்தகம் திறக்கப்படுது, நிறைய ஜனங்க வரிசையில் உட்காந்துருக்கிறாங்க, நிற்கிறாங்க. தெய்வ தூதர்கள் புஸ்தகத்தை திறக்கிறாங்க, ஒவ்வொருத்தனுடைய பேராக எழுதப்பட்டிருக்குது, ஒவ்வொருத்தனையும் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க, வா நீ வா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, அந்நிய பாஷை பேசுகிற, போ பரலோகத்துக்கு. உடனே தோத்திரம் அல்லேலூயா சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கிறான். அடுத்த ஆள் வரான், நீ வா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, போ நரகத்துக்கு. அவன் போனவன் பாதி தூரத்தில் போய் திருப்பி வந்தான். ஐயா நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிட்டுமா? கேட்டுக்கிறேன், கேட்டுக்கலாம்ப்பா தாராளமா. ஆ ஒன்றும் இல்லை, இயேசுவே ஏற்றுக்கொள்ளலை அதனால எனக்கு நரகம். தீர்ப்பு கரெக்டு தான், ஆனால் எனக்கு தான் யாருமே சொல்லியே. ஒருத்தன் யாராவது இயேசுவை பற்றி சொல்லி நான் கீழ்ப்படியலன்னா நீங்கள் சொன்ன நியாய தீர்ப்பு கரெக்டியா? தா நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்பிச்சிங்களா அந்த பிரதர், அவரும் நானும் 20 வருஷம் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்யணும், வம்பலை மாற்றி விட்டான் பாருங்கள், 20 வருஷம் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்தோம். அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், கைகூலி வாங்காதவன் தான், ஆனா ஒரு நாளாவது இதப்பா நியாய தீர்ப்புன்னு ஒன்னு வருது, இயேசுதான் நியாயாதிபதியா வரப்போறாரு, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ ரட்சிக்கப்படுவ. ஒரு நாள் அவன் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இந்த நரகத்துக்கு போவனா? அப்பதான் ஆண்டவருடைய கண்கள் சிவந்தது, கூப்பிடு அவனேன்னாரு. அவ்வளவுதான், தோத்திரமே நின்னு போச்சு. வேர்த்து வெறுவிறுக்க முன்னாடி வந்து நிற்கிறான். எசேக்கியேல் தீர்க்க தரிசனுடைய புஸ்தகத்தில் இருக்கிற அந்த வாசனத்தை அந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்பட்டது, சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு நீ சொல்லாமல் அவன் செத்து போனால் அவனுடைய இரத்தப்பழியை உன்னிடத்திலே கேட்பேன், ரட்சிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், அபிஷேகிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், பாஷை பேசுகிற உன்னிடத்திலே கேட்பேன். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. இந்த காரியத்தை வசனத்தை வார்த்தையை ஆண்டவர் சொல்லி முடிச்சார். அவ்வளவுதான், இதை சொல்லி முடிச்ச உடனே இந்த அபிஷேகப்பட்டனுடைய சொப்பனம் கலைஞ்சி போச்சு. திடுதுப்புன்னு ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு கதவை திறந்துட்டு வெளியே ஓடுறான். பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பார்க்க, ஐயா என்ன இப்படி தூக்கத்தில் இப்படி ஓடுறாரு, எங்க ஓடுறாரு, எங்க ஓடுறாரு, சட்டையும் போடாம ஓடுறாரு. 4-5 வீதியை தாண்டி கீண்டி கடைசியில ஓடி அந்த கூட வம்பளை மாட்டி விட்டானே, அவன் வீட்டை கதவை தட்டுறாரு. கதவு தட்டு, யாருப்பா? நான் தான். கதவு தர என்ன அவசரம்? இந்த நேரத்தில் வந்து தொந்தரவு பண்ற, நீ தெரிய சொல்றேன்,
திறந்தான். அப்ப நீ உயிரோடு இருக்கிறியா? இயேசு நியாய தீர்ப்புல வரப்போறாரு, அவர் உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, அவரை நீ ஏற்றுக்கொள்ளு, இனி நீ செத்தாலும் சரியா அப்படின்ட்டு அவன் போயா போய். இவன் அவன் பேயறிஞ்ச மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறான். என்னடா இவன் பாதி தூக்கத்தை 2:30 எழுப்பிட்டு இப்படி வந்து சொல்லிட்டு போனே. அவனுக்கு ரொம்ப பெரிய திருப்தி ஆகி போச்சு. அப்பா நான் கண்டது சொப்பனா போனதுனால நான் தப்பிச்சேன். இதுவே உண்மையா இருந்திருந்தா கர்த்தர் எனக்கு ஒரு தவணையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இனியும் நான் என்னையே பார்த்துட்டு இருக்க முடியாது. நானே அபிஷேகிக்கப்பட்டு நானே ஸ்தோத்திரம் பண்ணி நானே அந்த இன்பத்தை அனுபவிச்சிருக்க கூடாது. நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷம் நான் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அது என்னுடைய கடமை, அது என்னுடைய மேல் விழுந்த கடன். இந்த காரியத்தை அவன் உணர்த்தப்பட்டான். உண்மையாக நடந்த ஒரு காரியம். உன்னுடைய வாழ்க்கை எப்படி? நீ இயேசுவை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்? கர்த்தர் கணக்கு கேட்பாரே தெரியுமா? கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒவ்வொருத்தனுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். எந்த ஒரு வியாபாரத்திலையும் லாபம் இல்லைன்னா அந்த வியாபாரத்தை தொடர மாட்டாங்க. வருஷத்துக்கு முடிவில் எல்லா வியாபாரியும் கணக்கு போட்டு பார்ப்பாங்க, எவ்வளவு வரவு, எவ்வளவு முதல் போட்டிருக்கிறோம், எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த தொழிலில் லாபம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த வருஷமும் அதை தொடர மாட்டாங்க. ஒருவேளை பார்க்கலான்றதுக்காக தொடரலாம், அதுக்கப்புறமும் நஷ்டம் வந்துட்டே இருந்ததுனாக்கா அப்புறம் தான் என்ன செய்வாங்க, வியாபாரத்தையே மாத்திடுவாங்க. அதே மாதிரி வேதத்தில் நம் தேவன் கணக்கு கேட்கின்ற தேவன். நீ ரட்சிக்கப்பட்ட எத்தனாவது வருஷம் ரட்சிக்கப்பட்ட? 10 முன்னாடியா? இப்போ ரட்சிக்கப்பட்டு 10 ஆகுதா? இந்த 10 நீ எத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ண? ரட்சிக்கப்பட்டு 6 ஆச்சாப்பா, எத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ண? தனித்தாள் ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம். இந்த காரியத்தை ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் செய்யணும். டிஎல் மூடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மூடி பிரசங்கியார், கன்வென்ஷன், பெரிய கன்வென்ஷன் பிரசங்கியார். அவர் ரட்சிக்கப்பட்ட போது தேவனுக்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுத்தார். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை என்ன அளவுக்கு உயர்ந்தாலும் சரி, இன்னைக்கு நான் அனுபவிக்கிற இந்த சந்தோஷ செய்தி, இந்த சந்தோஷ ஜீவிய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தருக்கு சொல்லாம நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னாடி பிரதிக்கணை செய்திருக்கிறார். அதே மாதிரி தினசரி தினசரி வீதிகளில் போய் இயேசுவை பற்றி சொல்லுவார், பார்க்குறவங்களுக்கு சொல்லுவார், பஸ்ஸில் உட்காந்துருக்கவங்களுக்கு சொல்லுவார், இப்படியே சொல்லுவார். ஆனால் அவருடைய நிலைமை இப்போ உயர்ந்துருச்சு. இப்போ அவர் உலக பிரசித்தி பெற்ற கன்வென்ஷன் பிரசங்கி ஆயிட்டார், மிகப்பெரிய பிரசங்கி ஆயிட்டார். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஆயிரக்கணக்கான பேர் ஆல்டர் காலில் வருவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனாலும் அந்த பிரசங்கத்தை செஞ்சாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட ஆத்மாவுக்கு இயேசுவை சொல்றத அவர் நிறுத்துறதே இல்லை. ஒரு நாள் ராத்திரி 11:30 ஜன்னலை தடவி தடவி அப்படியே அந்த 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 வெளியே மழை பெய்யுது, அந்த பனியினால ஜன்னல் அப்படியே மூடி இருக்குது, அதை தொடச்சி தொடச்சி வெளியே பார்க்குறார். நைட் ட்ரெஸ்லேயே உக்காந்துட்டு இருக்கிறார். ஏன்? ஆண்டவரே, நான் தினசரி நான் சொன்னேனே, ஒரு ஆத்மா கிட்டையாவது நான் இயேசுவை பற்றி சொல்லாமல் நான் தூங்க மாட்டேன்னு சொன்னேனே, ஆனால் இன்னைக்கு நான் என்னால் சொல்லவே எனக்கு முடியாமல் போயிடுச்சு சாமி. இதோ அடுத்த நாள் வரப்போகுது, அப்போ நான் 2 சொல்ல வேண்டிய நிலைமை ஆகிடுமே. ஆக இன்னைய கடமை எப்படியாவது நான் தீர்க்கணும். யாராவது ஒரு ஆத்மாவை தாரும் சுவாமி, ஒரு ஆத்மாவை தாரும். யாராவது ஒருத்தர் இந்த ரோட்ல போகும்போது அவருக்கு நான் சொல்லிடணும், எப்படியாவது அந்த காரியத்தை நான் தீர்க்கணும். அப்போ மனைவி கேட்குறா, என்னங்க இன்னும் படுக்க வரலையா? இல்லையே, நான் இன்னும் அந்த ஆத்மாவுக்கு சொல்லலையே, ஒரு ஆத்மா சொல்ல வேண்டியது சொல்லலையே. ஏங்க, இன்னைக்கு நடந்த கன்வென்ஷன்ல எத்தனை 1000 பேர் கை தூக்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு திருப்தி இல்லையா? அதெல்லாம் ஆத்துமாக்கள் இல்லையா? அதெல்லாம் ஆத்துமாக்கள் தாமா, அதெல்லாம் ஆத்துமாக்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அந்த ஊழியம் தான். ஆனா அது என் மேல விழுந்த என்னுடைய ஊழியம். ஆனால் சுவிசேஷகனுடைய ஊழியம், தனிப்பட்ட ஒரு ஆத்துமாவுக்கு இயேசுவே ரட்சகன் என்று அறிவிக்கிற அந்த ஊழியம், அது கன்வென்ஷன் பிரீச்சர் ஆனாலும் சரி, பாஸ்டர் ஆனாலும் சரி, அவன் அதை செய்தாக வேண்டும். அந்த முறையில் நான் எடுத்த தீர்மானம் என்னை தொந்தரவு பண்ணாதே என்று சொல்லி மறுபடியும் ஜெபிக்க தொடங்கிட்டார். ஆத்மாவை தாரும். அந்த சமயத்தில் அந்த மலையில் ஒருத்தன் கொடை பிடிச்சிட்டு வந்தாயா, பார்த்தார் இவர். உடனே கதவை திறந்துட்டு கிடுகிடுன்னு போய் அந்த கொடையில் பூந்துக்கிட்டார். அவன் பார்த்தா பெரிய மீசை வச்சுட்டு உட்காந்துட்டு நிற்கிறான். அவன் பார்த்தோன்னு இருக்கு, பயந்தான். இருந்தாலும் அவன் கேட்டான், என்ன அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ தூரம் வரேன், கொடை கடன் அவ்வளோதான்.
உடனே சரின்னு சொல்லிட்டு கொடைய பக்கத்தில் பிடிச்சார். கொஞ்சம் தூரம் போன உடனே இவன் பார்த்து சொல்றதுக்கு வர பயம், ஏன்னா இவன் மீசையே பெருசா இருக்குது. ஆகவே பயந்து பயந்து கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னும் ரெண்டு மூணு வீடு தாண்டிட்டான், தாண்டிட்டார். உடனே சொன்னாரு, சார் ஒரு காரியம் சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? ஒன்றும் இல்லை, இயேசுன்னு ஒருத்தர் என் வாழ்க்கையை மாத்தினார். அந்த இயேசு என்னுடைய சுபாவத்தை மாத்தினார், அந்த இயேசு என்னுடைய ஜீவித்தை மாத்தினார், அந்த இயேசு உலகத்தின் சகல மனுஷர்களுக்கும் பாவ ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட முடியும். நீங்களும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், உங்கள் ஜீவியும் மாற்றப்படும். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த ஆளுக்கு வந்துச்சுக்கோ, ஏயா உனக்கு வேற வேலை இல்லை? இல்லைங்க, இதுதாங்க என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிடுகிடுன்னு மலையிலேயே நனைஞ்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் உள்ளே சேர்ந்துட்டார். அவ்வளோதான். இந்த கொடையை பிடிச்சிட்டு இருக்கிறவன் பயங்கர குடிகாரன். அவன் தன்னுடைய வீட்டுக்குள்ளே சில நாட்களுக்கு பிறகு அவன் பகல் நேரத்துலேயும் குடிச்சு 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 இருக்கிறதுனால ஒரு நாள் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவனை கையை பிடிச்சி வெளியே கொண்டு போய் தள்ளிட்டாங்க. கதவை திறந்து வெளியே தள்ளிட்டாங்க. வெளியே தள்ளப்பட்டு கீழே விழுந்த உடனே அவன் யோசிக்கிறான், இத்தனை வருஷமாக நான் குடிப்பேன், என்னுடைய மனைவி திட்டுவா, என்னுடைய பிள்ளைகள் அலட்சியப்படுத்துவாங்க, ஆனால் ஒரு நாளும் என்னை வெளியே பிடிச்சி தள்ளினதே கிடையாது. இன்னைக்கு என்னுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக போச்சு, என் பெத்த பிள்ளைங்க கூட, இந்த சின்ன பிள்ளைங்க அது கூட என்னை கையை பிடிச்சி வெளியே இழுத்து தள்ளிடுச்சே, அப்போ அந்த அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டேனா? எவ்வளோ கேவலமான நிலைமை! நான் தகப்ப ஸ்தானத்தில் இருக்கிறேன், என்னை பார்த்து அவங்க பயப்பட வேண்டியதுக்கு இந்த சின்ன பிள்ளை கூட, நான் நேசிக்கிற இந்த பிள்ளை கூட என்னை இழுத்து வெளியே தள்ளி போடுச்சே. உடனே அவன் வேதனையோடு கதவை திறந்தான். மறுபடியும் தன்னுடைய அறைக்குள்ளே உள்ளே போனான். கதவை அவன் தாழ்பால் போடலை. மறுபடியும் உள்ளே போய் தன்னுடைய அறையில் போய் தாழ்பால் போட்டுட்டு முழங்கால் படியிட்டான். தன்னுடைய நிலைமையை குறித்து அவனுக்கு அவமானம் தாங்க முடியல. மனைவி திட்டுறது பழக்கம் ஆகிப்போச்சு, ஆனால் பிள்ளைங்க இது நாள் வரைக்கும் அப்படி செஞ்சதே இல்லை, ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் தன்னை அவமானப்படுத்தினது அவனால் தாங்க முடியல. உடனே அந்த கொடையில் வந்தவன் சொன்னானே, என் வாழ்க்கையை மாற்றின தெய்வம் உன்னை நேசிக்கிறார், இவங்கெல்லாம் வெறுத்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை வெறுக்கலன்னு சொன்னானே அந்த இயேசுவே, இன்னைக்கு என்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது, நீர் என்னை நேசிப்பது உண்மையானால் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தாரும், என் குடும்பத்திலேயே நான் வெறுக்கத்தக்க நிலைமையில் ஆயிட்டேன் சுவாமி என்று சொல்லி கண்களிலே கண்ணீர் வர அவன் ஜெபிக்க தொடங்கினான். இந்த சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, இவன் பெத்த பிள்ளை, இவன் அப்பாவும் திருப்பி உள்ள வந்துட்டு கதவை தாப்பால் போட்டிருக்கிறான். தெரிஞ்ச உடனே அந்த கண்ணாடியில் இப்படி கையை வச்சு அப்பா என்ன உள்ள செய்யறாருன்னு பார்த்தான். பார்த்த உடனே அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, அப்பா கண்ணிலேருந்து மாலை மாலையா கண்ணீர் வருது. இந்த பிள்ளைங்க அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. அப்பா அழுதது அந்த பிள்ளைங்க பார்த்ததே கிடையாது. உடனே மம்மி மம்மி அப்பா டேடி கிரைங், அப்பா அழுகிறாங்கம்மா. அவ சொல்ற என்ன, சும்மா உளராதீங்க, என்னதான் அழுக வச்சு அழிச்சு அவருக்கு பழக்கம், அவர் அழுது நான் பார்த்தது இல்லை. இல்லை மம்மி, அப்பா அழுகிறாங்க மம்மி, நம்ம ரொம்ப அம்மாவை அப்பாவை வேதனைப்படுத்திட்டோம் போல் இருக்குது. எங்க பார்க்கலாம்? அம்மாவும் உடனே புறப்பட்டு வரா. அந்த கண்ணாடியில் கையை வச்சு உள் ரூமில் பார்க்குறா. பார்த்தா உண்மைதான், பிள்ளைங்க சொன்னது உண்மைதான், கண்களிலே மாலை மாலையாக கண்ணீர். இவ அப்படியே வேதனைப்பட்டு போயிட்டா. ஐயோ, என் புருஷன் இப்படி அழுகிற அளவுக்கு என் புருஷனை நான் வேதனைப்படுத்திட்டேன்னா, என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் நான் அவனோடு வாழ்ந்தவனாச்சே வாழ்ந்தவளாச்சே, என் புருஷன் மனசை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். உடனே கதவை தட்டுறா, டாடா டாடா கதவை தட்டுறான். பிள்ளைங்களும் கதவை தட்டுறாங்க, தரங்க தரங்க. உடனே கதவை திறந்து, என்னம்மா? டாடா மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கய்யா, நான் உங்கள் மனசை ரொம்ப வேதனைப்படுத்துவேன், நீங்கள் என்னை ரொம்ப தொல்லைப்படுத்திட்டீங்க, எப்போ பார்த்தாலும் குடிச்சிங்க, இவ்வளோ நாள் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க, இப்போ குடிச்சிட்டு நீங்கள் மற்ற அட்டகாசமும் செய்ய தொடங்கினீங்களே, பிள்ளைங்களுக்கும் அது தாங்க முடியலன்றதுனால தான் சகிக்க முடியாமல் வெளியே தள்ளிட்டேனே தவிர நான் உங்களை வெறுக்கலை, உங்களை வெறுக்கலை, நான் ரொம்ப வேதனைப்படுத்தியிருந்தேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. அம்மா மன்னிப்பு கேட்குறத பார்த்தோன்னே பிள்ளைங்க முட்டுக்கால் போட்டு காலை பிடிச்சாங்க, டேடி டேடி நானும் தான் பிடிச்சி இழுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க. இவனுக்கு அதிசயம் தாங்க முடியல. அந்த குடல வந்து சொன்னே, அந்த இயேசு இப்படி மாத்துவாருன்னு ஒரு சின்ன ஜபம் தான் இயேசு கிட்ட சொன்னேன், என் மனைவிய சரண்டர் ஆயிட்டா, என் பிள்ளைங்க என் காலை பிடிக்கிறாங்க. அடே அப்பா, இந்த ஒரு சின்ன ஜபத்துக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குமானா, எவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்குள்ள கிடைக்கும் அந்த இயேசு. உடனே என்ன பண்ண, சந்தோஷத்தோட எல்லா மூணு பேரையும் கூப்பிட்டு பிள்ளைகளோட கூப்பிட்டு இயேசுக்கு ஸ்தோத்திரம் பண்ணான். வேற ஜபம் அவனுக்கு சரியா தெரியாது,
கதவை திறந்துட்டு அந்த கொடைக்குள்ள பூந்து பேசினாரே அந்த வீதிக்குள்ள போய் அந்த ஆளை அவன் தேடுறான். இனி என்ன செய்யறதுன்னு இப்ப அடுத்த ஆலோசனை வேணும், அதுக்காக தேடுறான். ஒவ்வொரு வீட்டா கதவை தட்டுறான். ஒரு அம்மா கதவை திறக்கிறாங்க, அம்மா உங்க புருஷனை கொஞ்சம் பார்க்கணுமே. உடனே உள்ள இருந்து கூப்பிடுறாங்க, யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாரு. அவர் கேட்குற என்ன விஷயம், இல்லைங்க நீங்க இல்ல, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க இல்ல. அடுத்த வீட்டுக்கு போறான், அடுத்து உங்க புருஷனை பார்க்கணும், என்ன விஷயமா கூப்பிடுங்க. உன்னை கூப்பிட்டாங்க, நீங்க இல்லைங்க, ஏன்னா அவர் பெரிய மீசை வச்சிருப்பாரு, நீங்க இல்ல, நீங்க உள்ள போலாம். அடுத்தது ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி கூப்பிட்டாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்குமே சொல்லிட்டு கதவு திறந்த அவங்களுடைய அந்த வீட்டுக்காரருடைய மனைவிட்ட, ஏங்க உங்க வீட்டுக்காரன் புருஷன் மீசை வச்சிருக்கானா இல்லையான்னு கேட்டாங்க. அவனுக்கு ரொம்ப மீசை வச்சா உனக்கு என்னயா, மீசை வைக்கலன்னா உனக்கு என்ன, இல்ல இல்ல நான் பார்க்கணும், கொஞ்சம் அர்ஜென்டா பார்க்கணும். உடனே கூப்பிட்டாங்க, இல்ல. இப்படியே ஒவ்வொரு வீடா தேடி கடைசியில மூடியினுடைய வீட்டுக்கே வந்துட்டாரு. கதவை தட்டுறாரு, அந்த அம்மா வந்து திறக்கிறாங்க, என்ன விஷயம், உங்க வீட்டுக்கார நான் பார்க்கணும், அவர் மீசை வச்சிருக்கிறாரா, ஆமா இல்ல நான் பார்க்கணும், இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண முடியாதயா, மன்னிச்சுங்க. உடனே அவரே வந்தார், பார்த்துட்டா இவரும் கொடைக்குள்ள வந்த அதே மனுஷன், ஐயா ஐயா உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன், இந்த மீசக்காரனை பார்த்தோன்னே ஐயா நான் அன்னைக்கே சொல்லிட்டு விட்டுட்டேன்னு நான் உங்களை தொந்தரவு பண்ணலையே. இல்லையா, எனக்கு தொடர்ந்து சில காரியம் தெரியணும், நீங்க சொன்ன அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட உடனே என் குடும்பமே எனக்கு மன்னிப்பு கேட்டுச்சியா, எவ்வளோ பெரிய அற்புதம், இனி நான் என்ன செய்ய வேண்டும். போட்டோம், இந்த கதையை அதோடு கூட முடிக்கிறேன். ஏன் இதை சொல்றேன், இவ்வளோ பெரிய கன்வென்ஷன் பிரசங்கி, ஆனால் ஒரு தனித்தால் ஊழியத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தார், தேவனுக்கு முன்பதாக செய்த பிரதிக்கினை கடைசி வரைக்கும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் செய்த காரியம். கர்த்தர் உன்னை பார்த்து கணக்கு கேட்பார், நீ எத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கிற, எத்தனை பேருக்கு நீ ஆண்டவரை பற்றி நீ சொல்லியிருக்கிற. ஆனா இன்னைக்கு நாமளே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், எத்தனை கன்வென்ஷன், எத்தனை துதித்து பாடுற பாட்டு, நீயே அனுபவிச்சுட்டு இருக்கிற. ஒரு ராஜா ஒரு ஆளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தான், ஏன்னா அவன் செஞ்ச தப்பு, அதுக்காக அவனுடைய பிழைக்காக பாவத்துக்காக அவனுக்கு தூக்கு தண்டனை நியாய தீர்ப்பு கொடுத்துட்டான். சரி, அவனை கொண்டு போய் தூக்கு தண்டனை போடுற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே ராஜா தன்னுடைய மனசு மாறி, வேண்டாம் அவனுக்கு வாழ இன்னொரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுப்போம் சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா இந்த லெட்டரை கொண்டு போய் நியாயாதிபதி கையில கொண்டு போய் கொடுத்து தூக்கு போட வேணாம்னு ராஜா சொன்னாரு, அவனை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு போய் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எழுதி கொடுத்துட்டான். இவன் அந்த லெட்டரை எடுத்துட்டு போனவன் போற வழியில அவன் வீடு, அந்த வீட்டில் போய் தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாரு, இந்த பாருங்க ராஜா ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, நான் அங்க போயிட்டு வரது கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லிட்டு போலான்னு உள்ள போனான். ஐயா உள்ள போனா பொண்டாட்டினுடைய சொந்தக்காரங்கள்லாம் அப்பதான் வந்து வண்டியில வந்து இறங்கி இருக்கிறாங்க. இப்போ நான் அவசரமா போனேன்னு சொல்லி வைங்க, நான் அவசரமா போறேன் இப்ப பேச நேரம் இல்லைன்னு சொன்னாக்கா பொண்டாட்டி கோச்சுக்கோ, ஏன் சொந்தக்காரங்கன்னா உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கோ, உன் சொந்தக்காரனா மணிக்கணக்கா உட்காந்து பேசுவியே, இப்ப எங்க வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களா வந்திருக்காங்களே, இப்படிதான் நீ மரியாதை இல்லாம போறதா, இப்படி எல்லாம் அவ கேட்டு வம்ப விலைக்கு வாங்குவானே, அதனால கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு சொல்லிட்டு, எங்க எப்ப அங்க வந்தீங்க, ஏன்னா இட்லி சாப்பிட்டீங்களா, பூரி சாப்பிட்டீங்களா, சோதி சாப்பிட்டீங்களா, அதை சாப்பிட்டீங்களா, எல்லாம் கேட்டு விசாரிக்க நேரம் போனதே தெரியல. திடீர்னு பாக்குறான், ஐயோ டைம் ஆயி போச்சு, நான் இங்கே நேரம் செலவு பண்ணிட்டேன், என்ன முட்டாள் தானே பண்ணிட்டேன், திருப்பி லெட்டர் தூக்கிட்டு ஓடுறான் நேரா நியாயாதிபதியினுடைய அந்த ரூமுக்குள்ளே, அந்த மண்டபத்துக்குள்ளே கதவை தட்டுறான். அந்த கதவு பெரிய கதவு, அதில் சின்ன கதவில் அதான் அந்த ஓட்டகத்தின் காதுன்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன கதவு, அந்த கதவை திறந்து அந்த காவலாளி கேட்குறான், என்ன விஷயம், ராஜா லெட்டர் கொடுத்துருக்கிறார், அவனை தூக்கில் போட வேண்டாமா, இந்த லெட்டரில் அதில் எழுதியிருக்கிறார், ஏன்பா இப்படி வரியே, தோ அங்கே போடுறதுக்கு இடத்துக்கு கொண்டு போயாச்சே, சீக்கிரம் போ, நீதி விட்ட கோயில் கொண்டு போய் கொடு. அங்கே கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டவனாய் அங்க மேடையில் நிற்கிறான், நீதிபதி டைமை பார்க்குறாரு, இவன் அங்கே ஓடி வர கையை ஆட்டிட்டாரு, தூக்கில் தொங்கிட்டான், தூக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறான். இவன் ஓடி வந்து கையில் லெட்டர் கொடுத்தான், அந்த நீதிபதி லெட்டரை பிரித்தான், பிரித்து பார்த்துட்டு, என்ன தம்பி என்ன ஐயா, ஒரு செகண்ட் முன்னாடி வந்திருந்தா இவனை காப்பாத்திருக்கலாமே, அநியாயமாக செத்துட்டானே. ராஜா தண்டனை கொடுத்தது உண்மைதான், அவருக்கு தண்டனை கொடுக்க அதிகாரம் உண்டு, அதே ராஜாவுக்கு அவனை விடுதலை பண்ணவும் அதிகாரம் உண்டு. இவன் தூக்கில தொங்கினது ராஜாவின் குற்றம் அல்ல, இந்த லெட்டரை எடுத்துட்டு போனானே அந்த வேலைக்காரன் செஞ்ச டிலே, அவனுடைய தாமதத்தினால் வந்த வினை இது. அந்த லெட்டர் வேற ஒண்ணு இல்லைங்க, ராஜா எழுதி கொடுத்த அந்த விடுதலை பத்திரம் இதுதான்.
இந்த பைபிளை, இந்த விடுதலையினுடைய செய்திய நீயே படிச்சு 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 ரசிச்சு இன்பத்தை அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறியே. எத்தனை கன்வென்ஷன், எத்தனை கூட்டங்கள், எத்தனை பிரசங்கம், எத்தனை ரேடியோ செய்தி. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இதுல அனுபவிச்சிருக்கிற இந்த சந்தோஷம் உனக்கும் உனக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார்னு என்னைக்காவது வீதியில போற ஒரு ஆளுக்கு நீ சொல்லியிருக்கிறியா? இதே இலங்கையில எத்தனையோ பேருக்கு நீ ஆண்டவரை பத்தி நீ அறிவிச்சிருக்கிறியா? நியாய தீர்ப்பின் சமயத்துல நீ வெட்கப்பட்டு போகாது இருக்க நீ இன்னைக்கு ராத்திரி தீர்மானம் பண்றது நல்லது. இதுதான் பிரகாசம், மற்றவர்களுக்கு முன்பாக நீ காண்பிக்கிற பிரகாசம். நியாய தீர்ப்பில் நீ வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஒரு பாட்டு கூட ஒன்னு இருக்குதே, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையாய் உம்முடைய சமூகத்திலே உண்மை கண்டு கொள்ள ஆகுமா. என்ன பாட்டது? கரையேறி உமதண்டை வந்து நிற்கும் இல்லையா, அந்த பாட்டில் அந்த வார்த்தை வருது. எல்லா திருச்சபையில் அந்த பாட்டை பாடுறோம். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறும் கையாய் உண்மை கண்டு கொள்ள முடியாது ராஜா. ராஜாவை பார்க்கணும்னாக்கா வெறும் கையா போக கூடாது. நியாய தீர்ப்பின் சமயத்துல ரட்சிக்கப்பட்டவனாய் நீ அங்க போய் நிக்கிறேன்னா கர்த்தர் கேட்பாரு, அஞ்சுனா பத்து, ரெண்டு தாளந்துனா நாலு கொடுக்கணும், ஆனா ஒன்னு ஒன்னா வர்றதை பிடிக்காது. அதனாலதான் மத்திய 25:30 பிரயோஜனம் இல்லாத இந்த வேலைக்காரனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் போடு. இவனால ஒரு பிரயோஜனம் இல்ல. ஐயா இவன் என்ன தப்பு பண்ணா? கொடுத்த தாளந்த பத்திரமா திருப்பி கொடுத்தான். நீ ஒரு புத்தகத்தை நீ எனக்கு கொடுக்கற, நான் அதை திருப்பி கொடுக்கும்போது கிழிச்சு கொடுத்தனாக்கா ஏயா நான் நல்லா கொடுத்தனே, ஏன் நீ கிழிச்சு கொடுக்கறேன்னு சொல்லலாம். உனக்கு கோவம் வருதுல நியாயம் இருக்கும். ஆனா நீ கொடுத்த மாதிரியே நான் திருப்பி கொடுத்தனா உனக்கு ஏன் கோவம் வருது? ஆனா இந்த எஜமானுக்கு கோவம் வந்துச்சு. இயேசு ஏன் அந்த உதாரணத்தை சொன்னாரு? இந்த ஒன்னு ஒன்னா வர்றது நான் ஏற்றுக்கொள்வதில்லை, குறைந்த பட்சம் ஒன்று ரெண்டாவது மாறணுமே. அதுக்குதானே உனக்கு 20வது வயசுல ரட்சிப்பு கொடுத்தேன், 18வது வயசுல ரட்சிப்பு கொடுத்தேன், 30வது வயசுல ரட்சிப்பு கொடுத்தேன். கணக்கு எங்கே? கணக்கு எங்கே? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் நியாய தீர்ப்பின் சமயத்துல கர்த்தர் கணக்கு கேட்பார். வெட்கப்பட்டு போயிடாதே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கணக்கு கேட்கிற கர்த்தர் இங்கு நம்மை நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். கணக்கு கேட்கின்ற தெய்வம், உன்னை தொட்ட நாள் முதல் இதுவரை கண்மணி போல பாதுகாத்த தெய்வம், தெருநாய் மாறி திரிந்த உன்னை ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாய் மாற்றி அந்த தெய்வம், அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இத்தனை நாளில எத்தனை ஆத்மாவை நீ ஆதாயம் பண்ணியிருக்கிறாய். ஆண்டவரே, வெறும் கையாய் உம்முடைய சமூகத்திலே நான் எப்படி நிற்பேன்? இனி நான் ஆத்ம ஆதாயம் செய்கின்ற வீரனாய், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற வீரனாய் நான் இங்கிருந்து புறப்பட்டு போக போகிறேன். நான் பாஸ்டரா இருந்தாலும் சரி, வேற கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, நான் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சரி, சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் வேலை இருக்கலாம், அது நிறைவேற்று. ஆனா சுவிசேஷகனுடைய வேலை எல்லார் மேலும் விழுந்த அது பெரிய மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு. தீர்மானம் பண்ணலாமா? என்னை நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். கிருபி மேற்கமுள்ள கர்த்தாவே, யாரெல்லாம் இன்றைக்கு தங்களுக்கு தந்த தாளந்துகளின் அடிப்படையில் கணக்கு ஒப்பு கொடுக்க தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ, தனிப்பட்ட ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பேன் என்று மனதுக்குள் பிரதிக்கனை எடுத்திருக்கிறார்களோ, அவருடைய பிரதிக்கனைப்படி உமை பற்றி அறிவிக்க ஒரு தைரியத்தை தாரும்.
உமை பற்றி அறிவிக்க ஒரு சந்தர்ப்பத்தை தாரும், ஆத்துமாக்களை தாரும். இந்த இலங்கை மக்கள் முழுவதுமே இயேசுவே ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. கிருபை செய்யும், கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த மக்களுக்காக நீ ரத்தம் சிந்திருக்கிறீர், அதை எப்படியாவது அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நீர் சிந்தின ரத்தம் வீணாய் போயிடக்கூடாது. யாருக்கும் யாரும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. முழு பொறுப்பு நாங்கள் எடுக்கிறோம், நம்பி எங்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடு சுவாமி என்று யாரெல்லாம் இன்றைக்கு அந்த தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்களை நீ பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே வல்லமையாய் நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். எழும்பி பிரகாசிக்கின்ற விளக்காய், மற்றவர்களுக்கு அந்த பிரகாசத்தை காண்பிக்கிற விளக்காய், அதை மூடி வைக்காதபடி ஆத்துமாக்களை தேடி அலைகின்ற விளக்காய், ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஊழியத்தின் பாதையில ஊழியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்முடைய கடமை என்று நேற்று ராத்திரி நாம் சிந்திச்சோம். எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யணும், நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. ஊழியத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை குறித்த கேள்வி. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ரீகன்ஃபர்ம் யுவர் கால் அண்ட் செலக்ஷன். கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இல்லனா அடிக்கடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அடிக்கடி உறுதிப்படுத்திக்கோன்றார். ஊழியம் செஞ்சிட்டே இருந்தா கூட நம்மே நாமே உறுதிப்படுத்திக்கணுமா? ஆமா, இப்ப நான் செய்யற ஊழியம் கரெக்ட் தானா? என்ன ஆண்டவர் எனக்கு குறிச்ச ஊழியம் தானா இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறது? இதை நீங்க அடிக்கடி உறுதிப்படுத்தணும்ன்றாரு. இப்படி நம்ம உறுதிப்படுத்திக்கலனாக்கா தவறாவே போயிட்டே இருப்போம். ஊழியத்துல உற்சாகத்தின் மிகுதியா ஊழியத்துல வந்திருப்போம். என்ன மாதிரி ஊழியன்றத பத்தி யோசிக்காம நம்ம நுழைஞ்சிட்டோம். ஆனா அதே தவிர தொடர்ந்து செய்யக்கூடாது. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறார், அனுபவங்களை கொடுக்கிறார். அந்த அனுபவம் ஏற ஏற நம்மை பரிசோதனை பண்ணி பார்க்க நமக்கு ஒரு பெரிய பலத்தையும் கொடுக்கிறார். அப்படி நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்து நான் செய்யற இந்த ஊழியம் சரிதானா, அழைப்பு எப்பவோ பெற்றேன், நான் இன்னும் உலக பிரகாரமான வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இது சரிதானா, என்னுடைய அழைப்பு உறுதிதானா, இதை அடிக்கடி பரிசோதனை பண்ணி பார்த்துக்குங்க. அழைப்பு எல்லாருக்குமே போது. ஆத்ம பாரம் வந்துச்சுனாலே அழைப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்குன்னு கர்த்தர் நேரா வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு கர்த்தர் அப்படி நேரா சொல்றது உண்டு, விபத்தின் மூலியமா பேசுறது உண்டு, மற்றவங்க மூலியமா பேசுறது உண்டு. ஆனால் ஆத்ம பாரம் உள்ளத்தில் காணப்படாமல் ஊழியத்தில் வந்துடாதீங்க. ஆத்ம பாரம் தான் மிக மிக முக்கியம். சில சமயத்தில் அந்த ஊழியக்காரர் வந்தாருங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாரு, உன்னை ஊழியத்துக்கு தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. இந்த ஊழியக்காரர் சொன்னார், அந்த ஊழியக்காரர் சொன்னார். இதனாலேயே நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் மூலியமாய் இல்லாட்டி ஊழியக்கார் மூலியமாய் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அதையே நம்பி வந்துடாத. ஆண்டுடைய ஊழியம் ஒரு ஊழியக்காரன் சொன்னதுனால தெரிந்தெடுக்க கூடாது. இப்போ முன்னாடி ஒரு தம்பி இருக்கிறாரு, இவரை நான் கூப்பிடணும்னா அங்க இருக்கிற இவரை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்ல வேணாமே, நானே நேர தம்பி வான்னு சொல்லலாமே. அப்ப தெய்வத்துக்கு உன்னை தேவைன்னா அவரே உன்னை கூப்பிடணும். அதுலதான் உறுதி இருக்குது, அதுலதான் நமக்கு பலம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருந்தா ஊழியத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சந்தோஷத்தோட அதை தாங்க முடியும். எனக்கு இப்போ எனக்கு சாப்பாடு கிடைச்சாலும் நான் சாப்பிடுவேன், பட்டினி கிடந்தாலும் பட்டினி கிடப்பேன். எந்த சூழ்நிலையிலும் மனோரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த ட்ரைனிங் இல்லன்னு நீ ஊழியம் வரவே கூடாதுப்பா. எந்த சூழ்நிலையிலும் மனோரம்யமா இருக்க நீ கற்றுக்கொள்ளணும். அப்படின்னாக்காதான் நீ சரியான ஊழியக்காரன். பிரச்சனை வரும்போது நீ ஓடி வந்துடுற, ஓ அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது வாஸ்தவத்துல ஊழியர் தானா எனக்கு கர்த்தர் கொடுத்தானே எனக்கு இப்ப கேள்வி வருதுன்ற, ஏன்
உன்னால் தாங்க முடியல அந்த பிரச்சனைய. சபையில இருக்கிறவங்களே உன் மனசை வேதனைப்படுத்தும் போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியல. இதுலதான் ஊழியத்தை பத்தி நீ சரியா உறுதிப்படுத்தாம நீ வந்துட்டேன்னு தெரியுது. எல்லாருக்கும் இன்னைக்கு சபை நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஆபத்து ஆபத்து, அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யறதுக்கு ஆசைப்படாதீங்க. சுவிசேஷம் அறிவிக்க ஆசைப்படுங்க, அதுதான் சரியான காரியம். ஆத்துமாக்கள் கிடைச்சதுனாக்கா அந்த ஆத்துமாக்கள் அருகில் இருக்கிற ஏதாவது நல்ல ஆவிக்குரிய சபையில கொண்டு போய் சேர்த்துங்க. அந்த மாதிரி நம்ம செய்யணும். ஒருவேளை ஒரு கிராமத்துல நிறைய இடத்துல நீ போய் ஊழியம் செய்யற, நிறைய ஆத்துமாக்கள் வந்துருச்சு, உடனே அங்க ஒரு சபையை நீ ஸ்தாபிச்சு அந்த சபையை நீ நடத்தலாம். அப்போ நீயா சம்பாதிச்ச ஆத்துமாக்களை வச்சு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணு. அந்த ஆத்துமா நீ பெற்ற ஆத்துமா, அப்பதான் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அந்த ஆத்துமாவை நீ கண்டிக்க உனக்கு உரிமை உண்டு. அந்த ஆத்துமாவும் தகப்பன்ற ஸ்தானத்துல நீ என்ன சொன்னாலும் கேட்க அவங்களுக்கு உரிமை உண்டு. அதுதான் சரியா இருக்கும். யாரோ சம்பாதிச்ச ஒரு சபையில போய் நீ போய் மேய்ப்பனா இருக்கிறத விட நீ கஷ்டப்பட்டு ஆத்மாவை சேர்த்து செய்யற பாரு, அது ரொம்ப நல்லது. ஆகவே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் முதல்ல எங்களுக்கு சீஷராக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாமத்தில் ஞானஸ்தானம் கொடு. முதல்ல அவங்களுக்கு சரியான போதனையை கொடு. எடுத்தோடனே ஞானஸ்தானம் கொடுக்க முயற்சி பண்ணாத. சரியான போதனை கொடு, சரியான வழியை காமி, சரியான வழி காமிக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்துரு. ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இப்படிதான் பாஸ்டரா தான் இருக்கணும்ன்றது விருப்பப்படுறது தவறான காரியம். பிரசங்க தாளந்து உனக்கு இல்லைன்னா நீ பாஸ்டராக முயற்சி பண்ணாத. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்துமாக்களுக்கு ஆகாரம் கொடுக்கணுமே. ஆகாரத்தை தேடுவாங்க, உங்ககிட்ட தேடுவாங்க, ஆலோசனையை தேடுவாங்க. அப்போ உனக்கு அந்த தகுதி இல்லைன்னாக்கா மற்றவங்களுக்கு அந்த தகுதியை கொடு. எனக்கு இந்த பாஸ்டர் ஸ்தானம் எனக்கு எனக்கு அதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீயாகவே அதை விலகி கொள்ளலாம். அதான் நல்லது அது. ஏன்னா மேய்ப்பன் ஸ்தானன்றது நல்ல ஒரு இடையனுக்கு சமம். ஏசையா தீர்க்கதரிசின் புஸ்தகத்துல கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவன் அவன் தான் நல்ல மேய்ப்பன் சொல்லப்பட்டிருக்கு. மேய்ப்பனுக்குரிய தகுதி கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவன். அந்த காலத்து ஆடுகளுக்கு பால் மடி பெருசா இருக்கும். மற்ற ஆடுகளை காட்டுல போய் தீனிக்காக விரட்டும் போது இந்த ஆட்டையும் அது மாதிரி விரட்டினாக்கா வேக வேகமா நடக்க நடக்க மடி புண்ணாய் போயிடும். ஆகவே அப்படிப்பட்ட ஆட்டை நீ மெதுவாய் தான் நடத்தணும். குட்டி ஆடு இருக்குது, அதுக்கு நடக்க முடியாது, நீ தூக்கிக்கணும். ஓ, நான் எனக்கெல்லாம் அது வேலையா, நான் ஒரு மேய்ப்பேன், அதெல்லாம் செய்யணுமா? இல்ல, நீ செய்யணும், நீ தான் நல்ல மேய்ப்பேன். இப்படிப்பட்ட ஒரு தகுதி, ஒரு தன்மை, தகப்பன் ஸ்தானத்துல எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற எண்ணம் உனக்கு இல்லைன்னா நீ பாஸ்டாவே இருக்க லாய்க்கற்றவன், மெய்ப்பனுக்கு தகுதி இல்லாதவன். ரொம்ப கோவம் வருது, என்னால இந்த சபையை நடத்தவே முடியல அப்படின்னா நீ மெய்ப்பனுக்கு தகுதியற்றவன். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்துல ஊழியத்தை தெரிஞ்செடுக்கும் போது இப்படிப்பட்ட காரியத்தை யோசிங்க. முதலாவது அழைப்பை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆத்ம பாரம் வந்துருச்சா ஊழியத்துக்கு ரைட்டு, ஆனா முழு நேர ஊழியமான்றத உறுதிப்படுத்திக்கணும். சிலர் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை முறை உறுதிப்படுத்திட்டாங்க, தோலை சுத்தியிலும் தண்ணி இருக்கணும், மழை பெய்யணும், பனி பெய்யணும், தோல்ல மாத்திரம் தண்ணி இருக்க கூடாது. சரி, அதை காமிச்சுக்காரு. அடுத்த தடவை உறுதிப்படுத்த சொல்றார், தோல்ல மாத்திரம் தண்ணி, மழை பெய்யணும், பனி பெய்யணும், சுத்தியிலும் மழை இருக்க தண்ணி இருக்க கூடாது. இவ எப்படி எப்படி எல்லாம் கேட்டானோ உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறான். இதே வரையில நீ உறுதிப்படுத்தணும் இல்ல. அந்த காலத்துல பிரமாணங்கள் கிடையாது, ஆலோசனை கிடையாது, வேதம் கிடையாது. ஆகவே இந்த மாதிரி உள்ள உறுதி தான் அந்த காலத்தில் அவங்க தேடினாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தரே வசனமா இருக்கிறார். இதுக்கு ஒருத்தன் கீழ்படியலன்னா கர்த்தருக்கு கீழ்படியலன்னு அர்த்தம். அப்ப இதுல நமக்கு உறுதி இருக்குது, கன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த உறுதியை நீ கேட்டு பெற்றுக்கொள்ளணும், நான் முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டும். அப்ப அதுக்குரிய மாற்றங்கள் உன்னுடைய வீட்டில, உன்னுடைய ஜீவியத்தில, உன்னுடைய உள்ளத்துல, இதெல்லாம் ஒரு அடையாளம், நீ பாத்துக்கோ. அடுத்தது கர்த்தர் உன் முழு நேர ஊழியத்துக்கு அனுப்பிச்சார்னா வாசல் தானாவே திறக்கும். அதுல உனக்கு பிரச்சனையே இருக்காது, உள்ளத்துல ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும், பயமே இருக்காது. அந்த இந்த மாதிரி உள்ள அடையாளங்கள் எல்லாம் இல்லாம ஒரு புது தைரியத்தோட நீ பிரவேசிக்கிற முடியாம போயிடுச்சுன்னா முழு நேர ஊழியத்துல கால் வைக்கவே வைக்காது. குடும்ப பொறுப்பை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரக்கூடாது. அப்பா அம்மாவை பட்டினி போட்டுட்டு நீ ஊழியத்துக்கு வரக்கூடாது. முழு நேரம் ஊழியன்னு சொல்லிட்டு நீயே பட்டினி கிடக்கிற, அவங்களையும் பட்டினி கிடக்க வைப்ப.
அப்பா அம்மாவை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு வேற யாராவது அதை நடத்தினாங்கன்னா நீ ஊழியத்துக்கு வா. அவங்களை கவனிக்கவே யாரும் இல்லைன்னா நீ ஊழியத்துக்கு வராத. அவங்களை காப்பாற்று, அந்த குடும்பத்தை காப்பாத்து, உன்னுடைய தங்கச்சியை காப்பாத்து. ஏன்னா உண்மையில உள்ள பொறுமை ஒரு பொறுப்பு அது. இதை நம்ம இந்த ரெண்டு விதத்தையும் நீங்க யோசிக்கங்க. ஒரு இடத்துல உடனே வாழ்றாரு, இன்னொரு இடத்துல அவன் வரேன்னு ஆசைப்பட்டாலும் போன்றாரு. இந்த ஒரு உதாரணத்தை மாத்திரமே நம்ம பிடிச்சிட்டு நிக்கிறோம் பாருங்க. அதனாலதான் பலர் விழுந்து போறாங்க. இப்போ அந்த ஊழியம் அழைப்பு வந்துருச்சு, அழைப்பை தெரிஞ்சு கொண்டுட்டோம். அடுத்தது இந்த வசனம் என்ன சொல்லுது, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். செலக்ஷன், என்ன மாதிரி ஊழியம் வரணும் அப்படின்றத நீ தான் செலக்ட் பண்ணணும். அழைப்பு வந்துருச்சு, ஆத்ம பாரம் வந்துருச்சு, இனி என்ன மாதிரி உள்ள ஊழியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள் உண்டு அல்லவா, அந்த தாளந்தின் அடிப்படையில தான் ஊழியத்தை தெரிந்து கொள்ளணும். எல்லாரும் பிரீச்சரா இருக்க முடியாது, எல்லாரும் பாஸ்டரா இருக்க முடியாது, எல்லாரும் பாட்டு பாட முடியாது. அப்ப உனக்கு என்ன தாளந்துன்னு கண்டுபிடி. சிலருக்கு பிரசங்க தாளந்து கிடையாது, பாட்டு தாளந்து கிடையாது, ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குது. ஒரு பொறுப்பு கொடுத்தா அருமையா செஞ்சு முடிப்பாங்க. அப்படின்னா நீ ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்கு நீ தேவை. அந்த மாதிரி பொறுப்புகளை நான் எடுக்கிறேன், பொறுப்புகளை நான் செய்யறேன், அதுவும் ஒரு ஊழியத்துல ஒரு பகுதி. எந்த ஸ்தாபனமான சரி, உண்மையாய் இயேசுவை அறிவிக்கின்ற ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தில் இணைஞ்சி நீ ஏதாவது ஒரு பங்கை எடுத்துக்கோ, அதுவும் ஊழியம்தான். அதையும் கர்த்தர் அங்கீகரிப்பார், அதிலும் கர்த்தர் ஆசீர்வாதம். அந்த ஸ்தாபனத்து மூலமாய் மிஷினரிகள் நிறைய பேர் புறப்பட்டு போய் இயேசுவை அறிவிச்சு நிறைய ஆத்மாக்கள் வந்தா உன் கணக்கிலையும் அந்த ஆத்மாக்களை எழுதி வைப்பார். ஏன்னா நீக்கு உனக்கும் அதுக்கு பங்கு இருக்குது. ஆகவே செலக்ஷன், என்ன மாதிரி ஊழியத்தை நான் தெரிஞ்செடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பில்லி கிரகம் கிட்ட ஒரு குடும்ப ஸ்திரீ வந்து சொல்லி அழுதாங்களாம், எங்க வீட்டுக்காரு அங்க போய் அலையிறாரு, ஊழியம் செய்யறாரு, இங்க செய்யறாரு, இங்க செய்யறாரு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு நானும் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப கல்யாணத்துக்கு பிறகு நான் ஊழியமே செய்ய முடியல. ஏன்னா எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா என் மனசு ரொம்ப வாதிக்குது. எப்படின்னா, ஐயோ நான் ஊழியத்தை இழந்துட்டேன்னு. அப்ப பில்லி கிரகம் சொன்னாரு, அந்த 4 பிள்ளைகளையுமே கர்த்தருக்கென்று வளர்க்கிறது தான் பிரதான ஊழியம். அதை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். முன்ன செஞ்ச ஊழியம் வேற, இப்ப செஞ்ச ஊழியம் வேற. தேவன் அந்த ஊழியத்தை வித்தியாசப்படுத்துகிறார். அதனால நீ சோர்ந்து போகாத. இதை நீ ஒழுங்கா செஞ்சனால அவருடைய ஊழியத்துக்கு இது ஈக்குவல். பிள்ளைகளை ஆவிக்கேற்றபடி வளர்த்துறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துறது, இது மிக மேன்மையான ஒரு ஊழியம் இது. ஆகவே என்னால வீதியில போய் சுயசேஷம் அறிவிக்க முடியலையே, என் புருஷன் மாதிரி எங்க அண்ணன் மாதிரி அங்க அலைய முடியலையே, சோர்ந்து போகாதே. உன் கையில ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதை ஆவிக்கேற்ற குடும்பமாக நீ நடத்து அப்படின்ற பதில அவர் கொடுத்தார். அதுவும் ஊழியம்தான். இன்னொரு காரியத்தை நான் எச்சரித்து முடிக்கிறேன். ஆறும் எனக்கு அந்நிய பாஷை வேணும், சுகமாக்கும் வரம் வேணும், தீர்க்க தரிசன வரம் வேணும்னு ஆண்டவர் கிட்ட கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. வரம் என்பது கிஃப்ட். உனக்கு பிறந்த நாள் இருக்குது, பிறந்த நாளுக்கு எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு லெட்டர் போடும்போது அதேங்க எனக்கு வந்து எனக்கு பெரிய கேக்கா கொண்டாங்க, சும்மா வாயில மாத்திரம் போடுற மாதிரி வைக்காதீங்க. இப்படி யாராவது நம்ம ஆசைப்பட்டது எனக்கு ஒரு அயன் பாக்ஸ் கொண்டு வாங்க என் கல்யாணத்துக்கு அப்படி யார்கிட்ட நம்ம கேட்கறோமா? கிஃப்ட்னா அவங்கவுங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை கொடுக்கறதுதான் கிஃப்ட். தேவனுக்கு உன்னுடைய ஊழியத்துக்கு எது தேவைன்னு அவருக்கு தெரியும், அந்த வரத்தை அவரா கொடுப்பார். இது நான் கேட்டு செய்யறதில்ல. ஒரு ஊழியக்காரன் கேட்க கூடாது, அவருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டா போதும். அவரா எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன வரங்களை வேணுமோ அந்த வரத்தில உபயோகப்படுத்திடுறார். இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம். தயவுசெய்து வரத்தை கட்டாயப்படுத்தாத. எனக்கு சுகமளிக்கும் வரம், எனக்கு தீர்க்க தரிசனம் வரம். நிறைய பேருடைய தப்பு கணக்கு என்னன்னா, அப்படி வரம் இருக்கிறவன் தேவனோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறான், மற்றவங்க எல்லாம் சும்மா அப்படின்ற எண்ணம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. இப்போ இந்த லைட் எரியுது 40 வாட்ஸ் பல்பு, அங்க வெளியே போட்ட சாப்பாட்டுக்கு போட்ட இடத்துல 100 வாட்ஸோ 400 வாட்ஸோ பல்பு, அது 400 வாட்ஸ், இது 40 வாட்ஸ். ஆனா அதுக்குள்ள போற கரண்ட் ஒரே பவர் தான், ஒரே பவர் உள்ள கரண்ட் தான் உள்ள போகுது. பல்புல தான் வித்தியாசம். கர்த்தர் உன்னை 40 வாட்ஸ் பல்பா ஒரு இடத்துல வச்சாருன்னா அதுக்கேற்ற பிரகாசத்தை கொடு.
400 வாட்ஸ் பல்பா ஒரு இடத்துல வச்சார்னா அதுக்கேற்ற பிரகாசத்தை கொடு. எனக்கும் 5 தாளந்து இருந்தா நானும் 10 கொடுத்துருப்பேனே. உனக்கு 1 தாளந்து இருக்குதே, ஏன் 5 தாளந்து இருக்கணும்னு நீ கணக்கு பாக்குற? உனக்கு கொடுக்கப்பட்டதில் தான் கர்த்தர் கணக்கு கேட்பார, தவிர அவன் மாதிரியே எனக்கும் கிடைச்சா நானும் ஊழியம் செய்வேன்னு சொல்லக்கூடாது. தாளந்து இல்லாம எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் இந்த உலகத்தில் அனுப்புறதில்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் வித்தியாசம் இருக்கிறதுனால நீ அதை விரும்பாத. உனக்குள்ளே ஓடுகின்ற பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே ஒருவரே ஒருவரே. அவருடைய இஷ்டத்துக்கு நீ விட்டு கொடுத்துட்டனாக்கா உன்னை பத்தி சாமி என்ன பிளான் பண்ணாரோ அந்த பிளானுடைய கட்டத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை கரெக்டா போகும். இல்லனா டிராக் மாறி போயிடும், விபத்துகள் ஏற்பட்டுடும். கர்த்தராகவே பார்த்து கொடுக்கிற சிலது உண்டு. அது அப்படிப்பட்ட வரம் உள்ளவங்க திருச்சபையில அது கொடுக்கப்படுகிறது, திருச்சபையில. ஆகவேதான் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டது. யாருக்கு சொல்லப்பட்டது? திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு. அந்த கொரிந்து நிருபத்தில் சொல்லியிருக்கிறார், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள், மற்ற எந்த வரத்தையும் நாடுங்கள் சொல்லல. ஏன் இந்த வரத்தை நாடுங்கள் சொன்னாரு? சபையினுடைய பியூரிபிகேஷனுக்காக, சபை பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அந்த தீர்க்க தரிசன வரம் நல்லது. இப்போ சபைக்குள்ள வர ஒரு அங்கத்தின வரம், தீர்க்க தரிசன வரம் உள்ளவன் அந்த இடத்துல இருந்து அந்த அங்கத்தின பாவத்தோடு அவன் செஞ்சிட்டு அவன் வந்து திருவிருந்தில கை கொள்றனாக்கா எச்சரிப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரனே இந்த வாரம் முழுவதும் வாழ்க்கை பாவத்தோடு கூட இருக்குது, அது மன்னிப்பு பெறவில்லை, கழுவப்படவில்லை, நீ துணிஞ்சு நீ வந்திருக்கிற, ஜாக்கிரத, கர்த்தருடைய முதல் எச்சரிப்பு வந்துருச்சு. உன்னுடைய வேலை தவறான வேலை, நீ தவறான முறையில பணத்தை வாங்கிட்டு இருக்க, எச்சரிப்பு கொடுக்கிறேன். இன்னொரு முறை இதே மாதிரி தவறோடு நீ இந்த இடத்துல வந்து துணிகரமா வந்தனா உன் பெயரை சொல்லி எச்சரிப்பு கொடுப்போம். இந்த தீர்க்க தரிசனம் வர இருந்த சபைக்குள்ள ஒருத்தன் இப்படி சொன்னான்னு வை, அந்த ஆத்துமா சபைக்குள்ள வர்றவன் பயந்து பயந்து வருவான். என்ன செய்வான்? வீட்டிலேயே உட்காந்து அழுது சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்ன காமிச்சு கொடுத்துடாதிரும், நான் இப்பவே அறிக்கை செஞ்சேன், இனிமே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், முதல்ல என்ன கழுவிட்டு நாங்க அனுப்புவோம். அப்படி மன்னிப்பு பெற்று திருச்சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்களாய் விசுவாசிகளாய் உள்ள வந்து உட்கார்ற. இந்த பியூரிபிகேஷனுக்காகத்தான் திருச்சபைக்கு தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் சொல்லப்பட்டது. சபையை சுத்தமாக்குவதற்காக ஒரு பயபக்தி ஜனங்களுக்குள்ள வரணும். ஐயோ என் சபைக்குள்ள தீர்க்க தரிசனம் இருக்குது, என்னை வெளிப்படுத்தி காமிச்சிருவாங்க, என்னுடைய பாவத்தை காமிச்சிருவாங்க, ஆகவே நான் மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்துல உபவாசம் பண்ணி மன்னிப்பு பெற்று நீ கர்த்தருடைய பிள்ளையா உள்ள நுழைஞ்சனாக்கா நல்லது. அதுக்காக தான் தீர்க்க தரிசனம் வரும். மற்றபடி மற்ற வரங்களை குறித்து நீங்கள் யோசிக்காதபடி, எனக்கு வரம் வேணும்னு கேட்காதபடி, கர்த்தாவே என்னை உம்முடைய வசனத்தின்படி நடத்தும், நான் கடைசி வரைக்கும் உம்முடைய பிள்ளையாக வாழ ஆசைப்படுகிறேன், புதிய புதிய ஆத்துமாக்களை நான் சேர்ப்பேன், அவளுக்கு இயேசுவை பற்றி நான் அறிவிப்பேன், இன்று முதல் நேற்றே நான் பிரதிக்கனை எடுத்திருக்கிறேன், நான் எல்லாருக்கும் இயேசுவை அறிவிப்பேன் என்று சொல்லி அந்த பிரதிக்கனை மாறாதபடி தணிந்து கொள்ளாதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் உள்ள கர்த்தாவே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது என்று சொன்ன உம்முடைய வாக்கு தத்துவத்தை நம்பி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய வாக்கு தத்துவமும் பலன் உள்ளது, அது மாறாதது. பொய் பேச தேவன் ஒரு மனுஷன் அல்ல என்று எழுதப்பட்ட அந்த வசனத்தின்படி நீர் அளித்த எங்க வாக்கு தத்துவத்தை நம்பி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். ஆண்டவரே எங்களுக்குள் நீர் எப்பொழுதும் ராஜாவாய் வீற்றிருக்க வேண்டும், தலைவனாய் வீற்றிருக்க வேண்டும், ஆலோசனை கர்த்தராய் வீற்றிருக்க வேண்டும். எங்களை விட்டு ஒரு நாளும் போகக்கூடாது சுவாமி. உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம். புறப்பட்டு போகிற எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய சகல அதிகாரங்களும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி நாங்கள் போகிறோம். இந்த முகாமை விட்டு போகிறவர்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய பிரச்சனைகள் மாறட்டும், யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய வியாதிகள் தீரட்டும், யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விடுதலை செய்யட்டும். அப்படிப்பட்ட வல்லமையை நீர் இந்த மக்களுக்கு நீர் கொடுமாண்டவரே. எந்த தீங்கும் இவளை தொடாதபடி, எந்த அசுத்தாவையும் தொடாதபடி, யாருடைய ஏவலும் இவருடைய குடும்பத்தை நெருங்காதபடி, இவளை சுற்றிலும் ரத்த கோட்டுக்குள்ளே நீர் வைத்து கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் உடைய வருகை வரைக்கும் வழுவாதபடி காத்துக்கொள்ள இவர்களையும் என்னையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் பிடித்துக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பிடித்துக் கொள்ளும் ராஜா, வழுவாதபடி காத்துக் கொள்ளுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை சமாதானத்தோடு அனுப்பும், சந்தோஷத்தோடு அனுப்பும், தைரியத்தோடு அனுப்பும். நாங்கள் யாரும் சந்தேகத்தோடு புறப்படக்கூடாது. இயேசு என்னும் கிருபியுள்ள நாமத்திலே தாழ்மையோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும், இந்த ஏற்பாடுகளை செய்த ஒவ்வொருவரோடும், இதற்காக உழைத்து உதவி செய்த அத்தனை பேரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தை முகமுகமாய் காணும் நாள் வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
உலகில் கண்ணீருடன் உம்பசனம் விதைக்கிறேன். உலகில் கண்ணீருடன் உம்பசனம் விதைக்கிறேன். அந்த நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான். அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேன் நான். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவை ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவை.